ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் மற்றும் ஒட்டகம் கல்விசாலை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிசி தமிழ், டிஆர்பி தமிழ் ஆன்லைன் எக்ஸாம் 30 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இக்கால இலக்கியங்கிற 100 வினாவிடை தொகுப்புகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னமும் நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கும் நம்ம ஒட்டகம் கல்விசாலை சேனலுக்கும் நீங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவில்பட்டி கம்பன் கழகம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, புதுசாக என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புனிதோம் பள்ளியில் வச்சு முதல் நாள் கூட்டம் என்ன செஞ்சிச்சு, நடைபெற்றது. வரக்கூடிய காலங்களில் மேலும் வளர நம்ம என்ன செய்வோம், அந்த கோவில்பட்டி கம்பன் கழகத்திற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முருகன் அல்லது அழகு நூலை இயற்றியவர் திருவிக்கா. முருகன் அல்லது அழகு நூலை இயற்றியவர் திருவிக்கா. முருகன் அல்லது அழகு நூலை இயற்றியவர் திருவிக்கா. கேள்வி நம்பர் 2. செல்லி கழகம் என்ற குழுவை ஏற்படுத்தி கவிதைகளை ஆராய்ந்தவர் பாரதி. செல்லி கழகம் என்ற குழுவை ஏற்படுத்தி கவிதைகளை ஆராய்ந்தவர் பாரதி. கேள்வி நம்பர் 3. கைக்கு கவிதை வடிவம் எந்நாட்டில் தோன்றியது? கைக்கு கவிதை வடிவம் எந்நாட்டில் தோன்றியது? ஜப்பான் நாட்டில். கேள்வி நம்பர் 3. ஹைக்கு கவிதை வடிவம் எந்நாட்டில் தோன்றியது? ஜப்பான். கேள்வி நம்பர் 4. முதியோர் காதலை பாடியவர் பாரதிதாசன். கேள்வி நம்பர் 4. முதியோர் காதலை பாடியவர் பாரதிதாசன். கேள்வி நம்பர் 5. ஆலாபனை, சலவை மூட்டு, சுட்டு விரல், பால் வீதி தொகுப்புகளின் ஆசிரியர் யார்? ஆலாபனை, சலவை மூட்டு, சுட்டு விரல், பால் வீதி தொகுப்புகளின் ஆசிரியர் அப்துல் ரஹ்மான். கேள்வி நம்பர் 6. கூத்துப்பட்டறை என்பது ஒரு நாடகக்குழு. கேள்வி நம்பர் 6. கூத்துப்பட்டறை என்பது ஓர் நாடக குழு. கேள்வி நம்பர் 7. நடுநீசி நாய்கள் 107 கவிதை நூல்களுக்கு சொந்தக்காரர். நடுநீசி நாய்கள் 107 கவிதைகள் என்ற கவிதை நூல்களுக்கு சொந்தக்காரர் யார்? சுந்தர ராமசாமி. கேள்வி நம்பர் 7 ஆன்சர் சுந்தர ராமசாமி. கேள்வி நம்பர் 8. இளமை கழிந்திடல் ஏறுமோ கல்விதான் என்று பாரதிதாசன் எந்நூலில் குறிப்பிடுகின்றார்? இசை அமுதுங்கிற நூலில். இளமை கழிந்திடல் ஏறுமோ கல்விதான் என்று பாரதிதாசன் எந்நூலில் குறிப்பிடுகின்றார்? இசை அமுது. கேள்வி நம்பர் 9. ஃபாக்ஸ் கோல்டன் டெய்ல் என்று ஆங்கில கட்டுரை நூலை எழுதியவர். ஃபாக்ஸ் கோல்டன் டெய்ல் என்ற ஆங்கில கட்டுரை நூலை எழுதியவர் யார்? ஃபாக்ஸ் கோல்டன் டெய்ல் என்ற ஆங்கில கட்டுரை நூலை எழுதியவர் பாரதியார். கேள்வி நம்பர் 10. மார்க்சிய புதினங்கள் எழுதியவர் கு சின்னப்ப பாரதி. பதினொன்று. தமிழில் தோன்றிய முதல் வரலாற்று புதினம் மோகனாங்கி. கேள்வி நம்பர் 11. தமிழில் தோன்றிய முதல் வரலாற்று புதினம் மோகனாங்கி. கேள்வி நம்பர் 12. உளவியல் முறையை கையாண்டு புதினம் எழுதும் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். உளவியல் முறையை கையாண்டு புதினம் எழுதும் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். கேள்வி நம்பர் 12 ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன். கேள்வி நம்பர் 13. சாகித்ய அகாடமி விருது பெற்ற அகிலனின் புதினம் வேங்கையின் மைந்தன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற அகிலனின் புதினம் வேங்கையின் மைந்தன். கேள்வி நம்பர் 13. சாகித்ய அகாடமி விருது பெற்ற அகிலனின் புதினம் வேங்கையின் மைந்தன். கேள்வி நம்பர் 14. ஞானபீட விருது பெற்ற ஒரே தமிழ் நாவல் அகிலனின் சித்திரப்பாவை. ஞானபீட விருது பெற்ற ஒரே தமிழ் நாவல் அகிலனின் சித்திரப்பாவை. கேள்வி நம்பர் 15. விஷ்ணுபுரம் புதினத்தை இயற்றியவர் ஜெயமோகன். விஷ்ணுபுரம்
புதினத்தை இயற்றியவர் ஜெயமோகன். கேள்வி நம்பர் 15, விஷ்ணுபுரம் புதினத்தை இயற்றியவர் ஜெயமோகன். கேள்வி நம்பர் 16, திருமலை கவிராயர் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் நாரண துரைக்கண்ணன். திருமலை கவிராயர் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் நாரண துரைக்கண்ணன். திருமலை கவிராயர் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் நாரண துரைக்கண்ணன். 17, நாஞ்சில் நாடனின் இயற்பெயர் சுப்பிரமணியன். நாஞ்சில் நாடனின் இயற்பெயர் சுப்பிரமணியன். 17, நாஞ்சில் நாடனின் இயற்பெயர் சுப்பிரமணியன். 18, மனுமுறை கண்ட வாசகம் உரைநடை நூலை எழுதியவர் வள்ளலார். மனுமுறை கண்ட வாசகம் உரைநடை நூலை எழுதியவர் வள்ளலார். 18, மனுமுறை கண்ட வாசகம் என்ற உரைநடை நூலை எழுதியவர் வள்ளலார். 19, சிறுகதையின் முன்னோடி என்று கூறப்படுபவர் வீரமாமுனிவர். சிறுகதையின் முன்னோடி என்று கூறப்படுபவர் வீரமாமுனிவர். சிறுகதையின் முன்னோடி என்று கூறப்படுபவர் வீரமாமுனிவர். 20, தமிழில் தோன்றிய முதல் எல்லல் இலக்கியம். தமிழில் தோன்றிய முதல் எல்லல் இலக்கியம் பரமார்த்த குதுக்கதை. பரமார்த்த குறுக்கதை. தமிழில் தோன்றிய முதல் எல்லல் இலக்கியம் பரமார்த்த குறுக்கதை. 21, தமிழில் முதன் முதலில் சிறுகதை இலக்கியத்தை தோற்றுவித்ததால் தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வாவேசு ஐயர். தமிழில் முதன் முதல்ல சிறுகதை இலக்கியத்தை தோற்றுவித்ததால் தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வாவேசு ஐயர். 21, வாவேசு ஐயர். 22, முதல் சிறுகதை தொகுதி மங்கையர்க்கரசியின் காதல். முதல் சிறுகதை தொகுதி மங்கையர்க்கரசியின் காதல். முதல் சிறுகதையின் தொகுதி மங்கையர்க்கரசியின் காதல். 22 கான்சர். 23, தேரோட்டி மகன் பிரசிடெண்ட், பஞ்சாட்சரம், போலீஸ்காரன் மகள், பூவிலங்கு நாடகங்களின் ஆசிரியர் பி எஸ் ராமையா. தேரோட்டி மகன் பிரசிடெண்ட், பஞ்சாட்சரம், போலீஸ்காரன் மகள், பூவிலங்கு நாடகங்களின் ஆசிரியர் பி எஸ் ராமையா. 24, காந்திய கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் ராமலிங்கம் பிள்ளை. காந்திய கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் ராமலிங்கம் பிள்ளை. 24, காந்திய கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் ராமலிங்கம் பிள்ளை. 24 ஆன்சர் ராமலிங்கம் பிள்ளை. 25, தமிழ்நாட்டு தாகூர் என்று திருவிக்கா யாரை குறிப்பிடுகிறார்? தமிழ்நாட்டு தாகூர் என்று திருவிக்கா யாரை குறிப்பிடுகிறார்? வாணிதாசன். தமிழ்நாட்டு தாகூர் என்று திருவிக்கா யாரை குறிப்பிடுகிறார்? வாணிதாசன். 25வது கேள்விக்கு ஆன்சர் வாணிதாசன். 26, குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அல வள்ளியப்பா. குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அல வள்ளியப்பா. 26, குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அல வள்ளியப்பா. 26 ஆன்சர். 27, தமிழ் சிறுகதைகளின் திருமூலர் என்று புதுமைப்பித்தன் யாரை குறிப்பிடுகிறார்? தமிழ் சிறுகதைகளின் திருமூலர் என்று புதுமைப்பித்தன் யாரை குறிப்பிடுகிறார்? மௌனி. தமிழ் சிறுகதைகளின் திருமூலர் என்று புதுமைப்பித்தன் யாரை குறிப்பிடுகிறார்? மௌனி. 27 ஆன்சர் மௌனி. 28, தமிழ்நாட்டு வால்ட் விட்மன் என்று கவிமணியால் அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் வால்ட் விட்மன் என்று கவிமணியால் அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டு வால்ட் விட்மன் என்று கவிமணியால் அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். 28 கான்சர் பாரதிதாசன். 29, தமிழ்நாட்டின் அலெக்சாண்டர் டூமாஸ் வால்டர் ஸ்காட் என்று யாரை அழைப்பர்? தமிழ்நாட்டின் அலெக்சாண்டர் டூமாஸ் வால்டர் ஸ்காட் என்று யாரை அழைப்பர்? கல்கியை. தமிழ்நாட்டின் அலெக்சாண்டர் டூமாஸ் வால்டர் ஸ்காட் என்று யாரை அழைப்பர்? கல்கியை அழைப்பாங்க. 29, கல்கியை. 30, மானவிஜயம், ரூபாவதி, கலாவதி நாடகங்களை இயற்றியவர் பரிதிமால் கலைஞர். மானவிஜயம், ரூபாவதி, கலாவதி நாடகங்களை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர். 30, மானவிஜயம், ரூபாவதி, கலாவதி நாடகங்களை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர். 31, டால்ஸ்டாயின் அண்ணா க
கரீனா புதினத்தை தழுவி சீமாட்டி கார்த்தியாயினி என்ற பெயரில் புதினம் எழுதியவர் நாரண துரைக்கண்ணன். டால்ஸ்டாயின் அண்ணா கரீனா புதினத்தை தழுவி சீமாட்டி கார்த்தியாயினி என்ற பெயரில் புதினம் எழுதியவர் நாரண துரைக்கண்ணன். 32 மர்ம புதினங்களை எழுதி வாசகர்கள் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தியவர் வடுவூர் துரைசாமி ஐயங்கார். மர்ம புதினங்களை எழுதி வாசகர்கள் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தியவர் வடுவூர் துரைசாமி ஐயங்கார். 32 வடுவூர் துரைசாமி ஐயங்கார். 33 உலக இலக்கிய படைப்புக்காக யுனெஸ்கோ ஏற்ற முதல் தமிழ் புதினம் ஆகாச வீடுகள். உலக இலக்கிய படைப்புக்காக யுனெஸ்கோ ஏற்ற முதல் தமிழ் புதினம் ஆகாச வீடுகள். 33 ஆகாச வீடுகள். 34 தமிழில் முதன் முதலில் தோன்றிய சமூக நாடகமான டம்பாச்சாரி விலாசம் இயற்றியவர் காசி விஸ்வநாத முதலியார். தமிழில் முதன் முதலில் தோன்றிய சமூக நாடகமான டம்பாச்சாரி விலாசம் இயற்றியவர் காசி விஸ்வநாத முதலியார். 34 ஆன்சர் காசி விஸ்வநாத முதலியார். 35 நாரண துரைக்கண்ணன் இயற்றிய நாடகம் உயிரோவியம். நாரண துரைக்கண்ணன் இயற்றிய நாடகம் உயிரோவியம். 35 நாரண துரைக்கண்ணன் இயற்றிய நாடகம் உயிரோவியம். 36 முன்பணிக்காலம் நூலின் ஆசிரியர் ஆ சிதம்பரநாதன் செட்டியார். முன்பணிக்காலம் நூலின் ஆசிரியர் ஆ சிதம்பரநாதன் செட்டியார். 36 முன்பணிக்காலம் நூலின் ஆசிரியர் ஆ சிதம்பரநாதன் செட்டியார். 37 ராஜி என்ற ஒரே ஒரு புதினத்தை எழுதியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. ராஜி என்ற ஒரே ஒரு புதினத்தை எழுதியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. ராஜி என்ற ஒரே ஒரு புதினத்தை எழுதியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. 37 38 வேளிர் வரலாறு என்ற பெயரிலேயே நாமு வேங்கடசாமி நாட்டாரைப் போல நூல் இயற்றியவர் மு ராகவையங்கார். வேளிர் வரலாறு என்ற பெயரிலேயே நாமு வேங்கடசாமி நாட்டாரைப் போல நூல் இயற்றியவர் மு ராகவையங்கார். 39 பெண் முன்னேற்றம் குறித்து வா ரா எழுதிய முதல் புதினம் சுந்தரி. பெண் முன்னேற்றம் குறித்து வா ரா எழுதிய முதல் புதினம் சுந்தரி. 39 பெண் முன்னேற்றம் குறித்து வா ரா எழுதிய முதல் புதினம் சுந்தரி. 40 மயன் எனும் புனைப்பெயரில் எழுதியவர் கா நா சு. மயன் எனும் புனைப்பெயரில் எழுதியவர் கா நா சு. மயன் எனும் புனைப்பெயரில் எழுதியவர் கா நா சு. 41 மண்ணாசை எனும் புதினத்தை எழுதியவர் சங்கர் ராம். மண்ணாசை எனும் புதினத்தை எழுதியவர் சங்கர் ராம். 41 மண்ணாசை எனும் புதினத்தை எழுதியவர் சங்கர் ராம். 42 சி சு செல்லப்பாவின் எப்புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? சுந்தர தாகம். சுதந்திர தாகம். சி சு செல்லப்பாவின் எப்புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? சுதந்திர தாகம். 43 சா கந்தசாமியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் விசாரணை கமிஷன். சா கந்தசாமியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் விசாரணை கமிஷன். சா கந்தசாமியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் விசாரணை கமிஷன். 44 நாதஸ்வர கலைஞர் சண்முக சுந்தரம் நாட்டிய பெண் மோகனாம்பாள் போன்றோர் இடம்பெறுவது தில்லானாம் மோகனாம்பாள். நாதஸ்வர கலைஞர் சண்முக சுந்தரம் நாட்டிய பெண் மோகனாம்பாள் போன்றோர் இடம்பெறும் நாடகம் வந்து தில்லானா மோகனாம்பாள். 45 தமிழ் வித்வான் அம்மையப்ப பிள்ளை இடம்பெற்றுள்ள புதினம் கமலாம்பாள் சரித்திரம். தமிழ் வித்வான் அம்மையப்ப பிள்ளை இடம்பெற்றுள்ள புதினம் கமலாம்பாள் சரித்திரம். தமிழ் வித்வான் அம்மையப்ப பிள்ளை இடம்பெற்றுள்ள புதினம் கமலாம்பாள் சரித்திரம். 45 கமலாம்பாள் சரித்திரம். 46 மராட்டிய எழுத்தாளர் காண்டேகரின் புதினங்களை மொழிபெயர்த்தவர் கா ஸ்ரீ ஸ்ரீ. மராட்டிய எழுத்தாளர் காண்டேகரின் புதினங்களை மொழிபெயர்த்தவர்
கா ஸ்ரீ ஸ்ரீ 47 வங்க எழுத்தாளர்கள் தாகூர் சரத்சந்திரர் பக்கிம் சந்திரர் புதினங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் தானா சேனாதிபதி வங்க எழுத்தாளர்கள் தாகூர் சரத்சந்திரர் பக்கிம் சந்திரர் புதினங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா தானா சேனாதிபதி இந்த வங்க எழுத்தாளர்களுடைய புதினங்களை மொழிபெயர்த்தவர் தானா சேனாதிபதி 48 ரெய்னால்ட் சிங் லைலா புதினத்தை குமுதவள்ளி அல்லது நாக நாட்டரசி என்ற பெயரில் தந்தவர் மறைமலையடிகள் ரெய்னால்ட் சிங் லைலா புதினத்தை குமுதவள்ளி அல்லது நாக நாட்டரசி என்ற பெயரில் தந்தவர் மறைமலையடிகள் நாக நாட்டரசி என்ற பெயரில் தந்தவர் மறைமலையடிகள் 49 வடமொழி மிருச்ச கடிதம் நாடகத்தை தழுவி மண்ணியில் சிறுதேர் படைத்தவர் மு கதிரேசன் செட்டியார் வடமொழி மிருச்ச கடிதம் நாடகத்தை தழுவி மண்ணியில் சிறுதேர் படைத்தவர் மு கதிரேசன் செட்டியார் 50 கே.எஸ். வெங்கடரமணியின் புதினம் தேசபக்தன் கந்தன் கே.எஸ். வெங்கடரமணியின் புதினம் தேசபக்தன் கந்தன் 50க்கு ஆன்சர் தேசபக்தன் கந்தன் 51 தாகூரின் கீதாஞ்சலியை தமிழில் கொடுத்தவர் கவிமணி 51 தாகூரின் கீதாஞ்சலியை தமிழில் கொடுத்தவர் கவிமணி 52 பகவத்கீதையை மொழிபெயர்த்தவர் பாரதியார் 52 பகவத்கீதையை மொழிபெயர்த்தவர் பாரதியார் 52 பகவத்கீதையை மொழிபெயர்த்தவர் பாரதியார் 53 சீட்டுக்கவி என்று முற்காலத்தில் குறிக்கப்பட்டது கடிதம் சீட்டுக்கவி என்று முற்காலத்தில் குறிக்கப்பட்டது கடிதம் 53 ஆன்சர் கடிதம் 54 கரிசல் காட்டு மனம் கமழும் கதைகளை எழுதி கரிசல் கதைகளின் தந்தை என்ற சிறப்பை பெற்றவர் கி ராஜநாராயணன் கரிசல் காட்டு மனம் கமழும் கதைகளை எழுதி கரிசல் கதைகளின் தந்தை என்று சிறப்பை பெற்றவர் கி ராஜநாராயணன் 55 தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை வைத்து கதைகளை எழுதியவர் தி ஜானகிராமன் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை வைத்து கதைகளை எழுதியவர் தி ஜானகிராமன் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை வைத்து கதைகளை எழுதியவர் தி ஜானகிராமன் 56 கருங்குயில் குன்றத்து கொலை புதினத்தின் ஆசிரியர் பி.டி. சாமி கருங்குயில் குன்றத்து கொலை புதினத்தின் ஆசிரியர் பி.டி. சாமி கருங்குயில் குன்றத்து கொலை புதினத்தின் ஆசிரியர் பி.டி. சாமி 57 தி ஜானகிராமனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை தொகுப்பு சக்தி வைத்தியம் தி ஜானகிராமனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை தொகுப்பு சக்தி வைத்தியம் ஜானகிராமனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை தொகுப்பு சக்தி வைத்தியம் 58 தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் 58 தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் 58 59 தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் 59 தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் 60 ஔவை என்ற அடைமொழி பெற்றவர் டி கே சண்முகம் 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 61 சிறுகதையை வளர்க்க வெளிவந்த இதழ் மணிக்கொடி சிறுகதையை வளர்க்க வெளிவந்த இதழ் மணிக்கொடி
61 மணிக்கொடி 62 ஏறு தழுவுதலை மையமாக கொண்ட சிசு செல்லப்பா எழுதிய புதினம் வாடிவாசல். ஏறு தழுவுதலை மையமாக கொண்ட சிசு செல்லப்பா எழுதிய புதினம் வாடிவாசல். ஏறு தழுவுதலை மையமாக கொண்ட சிசு செல்லப்பா எழுதிய புதினம் வாடி வாசல். 63 புதுமை பித்தனின் இயற்பெயர் விருத்தாச்சலம். புதுமை பித்தனின் இயற்பெயர் விருத்தாச்சலம். 63 புதுமை பித்தனின் இயற்பெயர் விருத்தாச்சலம். 63 ஆன்சர் விருத்தாச்சலம். 63 கூடிய ஆன்சர். 64 கல்கியால் தொடங்கப்பட்டு பின்பு அவருடைய மகளால் முடிக்கப்பட்டது அமரதாரா. கல்கியால் தொடங்கப்பட்டு பின்பு அவருடைய மகளால் முடிக்கப்பட்டது அமரதாரா. 64 கல்கியால் தொடங்கப்பட்டு பின்பு அவருடைய மகளால் முடிக்கப்பட்டது அமர தாரா. 65 நேதாஜியின் விடுதலை படையை வைத்து எழுதப்பட்ட அகிலனின் புதினம் நெஞ்சின் அலைகள். நேதாஜியின் விடுதலை படையை வைத்து எழுதப்பட்ட அகிலனின் புதினம் நெஞ்சின் அலைகள். நேதாஜியின் விடுதலை படையை வைத்து எழுதப்பட்ட அகிலனின் புதினம் நெஞ்சின் அலைகள். 66 புதுக்கவிதையில் குறியீடு நூலின் ஆசிரியர். புதுக்கவிதையில் குறியீடு நூலின் ஆசிரியர் அப்துல் ரகுமான். புதுக்கவிதையில் குறியீடு நூலின் ஆசிரியர் அப்துல் ரகுமான். புதுக்கவிதையில் குறியீடு நூலின் ஆசிரியர் அப்துல் ரகுமான். 67 அந்தமான் கைதி நாடகம் தந்தவர் கூசா கிருஷ்ணமூர்த்தி. அந்தமான் கைதி நாடகம் தந்தவர் கூசா கிருஷ்ணமூர்த்தி. அந்தமான் கைதி நாடகம் தந்தவர் கூசா கிருஷ்ணமூர்த்தி. 68 சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை தொகுப்பு ஒரு கிராமத்து நதி. சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை தொகுப்பு ஒரு கிராமத்து நதி. 68 சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை தொகுப்பு ஒரு கிராமத்து நதி. 69 வைரமுத்துவின் எண்ணூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கள்ளிக்காட்டு இதிகாசம். வைரமுத்துவின் எண்ணூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கள்ளிக்காட்டு இதிகாசம். வைரமுத்துவின் எண்ணூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கள்ளிக்காட்டு இதிகாசம். 70 கருக்கு சங்கதி ஆகிய புதினங்களை படைத்தவர் பாமா. கருக்கு சங்கதி ஆகிய புதினங்களை படைத்தவர் பாமா. 70 கருக்கு சங்கதி ஆகிய புதினங்களை படைத்தவர் பாமா. 70 பாமா. 71 சாகித்ய அகாடமி விருது பெற்ற கு அழகிரிசாமியின் சிறுகதை தொகுப்பு அன்பளிப்பு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கு அழகிரிசாமியின் சிறுகதை தொகுப்பு அன்பளிப்பு. 71 சாகித்ய அகாடமி விருது பெற்ற கு அழகிரிசாமியின் சிறுகதை தொகுப்பு அன்பளிப்பு. 71 அன்பளிப்பு. 72 சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரே இரவில் எழுதிய நாடகம் அபிமன்யு. சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரே இரவில் எழுதிய நாடகம் அபிமன்யு. 72 சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரே இரவில் எழுதிய நாடகம் அபிமன்யு. ஒரே இரவில் எழுதிய நாடகம் அபிமன்யு. 73 பி சுப்பிரமணிக்கு மௌனி எனும் பட்டத்தை வழங்கியவர் பி எஸ் ராமையா. மணிக்கொடி இதழினுடைய ஆசிரியர் அவர். 73 பி சுப்பிரமணிக்கு மௌனி எனும் பட்டத்தை வழங்கியவர் பி எஸ் ராமையா. மணிக்கொடி இதழினுடைய ஆசிரியர் தான் பி எஸ் ராமையா. 73 74 இந்தி புதினங்களை தமிழில் அதிக அளவு மொழிபெயர்த்தவர் வீலிநாதன். 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 75 வர்க்க போராட்ட புதினத்தை முதலில் தொடங்கி வைத்தவர் தோ மு சி ரகுநாதன். வர்க்க போராட்ட புதினத்தை முதலில் தொடங்கி வைத்தவர்
தோ மு சி ரகுநாதன். வர்க்க போராட்ட புதினத்தை முதலில் தொடங்கி வைத்தவர் தோ மு சி ரகுநாதன். வர்க்க போராட்ட புதினத்தை முதலில் தொடங்கி வைத்தவர். 76. தொல்காப்பியர் கூறும் வனப்புகளில் புதுக்கவிதை எந்த வகையைச் சார்ந்தது? விருந்து. தொல்காப்பியர் கூறும் வனப்புகளில் புதுக்கவிதை எந்த வகையைச் சார்ந்தது? விருந்து. தொல்காப்பியர் கூறும் வனப்புகளில் புதுக்கவிதை எந்த வகையைச் சார்ந்தது? விருந்து. 76. தொல்காப்பியர் கூறும் வனப்புகளில் புதுக்கவிதை எந்த வகையைச் சார்ந்தது? விருந்து. 77. தமிழகத்தின் எஸ்ரா பவுண்ட் என்று அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான். 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 78. நனவோடை உள்மன பேச்சு உத்திகளை முதலில் புதினத்தில் பயன்படுத்தியவர். நனவோடை உள்மன பேச்சு உத்திகளை முதலில் புதினத்தில் பயன்படுத்தியவர் லா ஷா ராமாமிர்தம். லா சா ராமாமிர்தம். நனவோடை உள்மன பேச்சு உத்திகளை முதலில் புதினத்தில் பயன்படுத்தியவர் லா சா ராமாமிர்தம். 79. தொடக்க கால தமிழ் புதின ஆசிரியர்களில் ஆங்கிலத்தில் எழுதியவர். தொடக்க கால தமிழ் புதின ஆசிரியர்களில் ஆங்கிலத்தில் எழுதியவர் குருஸ்வாமி சர்மா. குருஸ்வாமி சர்மா. தொடக்க கால தமிழ் புதின ஆசிரியர்களில் ஆங்கிலத்தில் எழுதியவர் குருஸ்வாமி சர்மா. 80. கதைகளை தொகுத்து சுதா மஞ்சரி என்ற பெயரில் வெளியிட்டவர் தாண்டவராய முதலியார். கதைகளை தொகுத்து சுதாமஞ்சரி என்ற பெயரில் வெளியிட்டவர் தாண்டவராய முதலியார். தமிழ்நாட்டு மாப்பாசான் என்று சிறப்பிக்கப்பட்டவர் புதுமை பித்தன். தமிழ்நாட்டு மாப்பாசான் என்று சிறப்பிக்கப்பட்டவர் புதுமை பித்தன். 82. புதுக்கவிதை வளர்ச்சிக்காக வெளிவந்த சிற்றிதழ் வானம்பாடி. சிற்றிதழ் வானம்பாடி. 83. வட்டார புதினம் எனும் புதிய வகையை இந்தியாவிலேயே முதன் முதலில் படைத்தவர் ஆர் சண்முக சுந்தரம். வட்டார புதினம் எனும் புதிய வகையை இந்தியாவிலேயே முதன் முதலில் படைத்தவர் ஆர் சண்முக சுந்தரம். வட்டார புதினம் எனும் புதிய வகையை இந்தியாவிலேயே முதன் முதலில் படைத்தவர் ஆர் சண்முக சுந்தரம். 84. அப்துல் ரஹ்மானின் இயக்கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ஆலாபனை. அப்துல் ரஹ்மானின் இயக்கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ஆலாபனை. அப்துல் ரஹ்மானின் இயக்கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ஆலாபனைங்கிற கவிதை தொகுப்புக்கு தான் சாகித்ய அகாடமி விருது என செஞ்சிச்சு கிடச்சிச்சு. அடுத்து 85. பொன்னீலனின் எப்புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. புதிய தரிசனங்கள். பொன்னீலனின் எப்புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. புதிய தரிசனங்கள். பொன்னீலனின் எப்புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. புதிய தரிசனங்கள். 86. நாவல் என்ற சொல் எம்மொழியிலிருந்து உருவானது. லத்தீன். நாவல் என்ற சொல் எம்மொழியிலிருந்து உருவானது. லத்தீன். நாவல் என்ற சொல் எம் மொழியிலிருந்து உருவானது. லத்தீன் மொழியிலிருந்து தான் நாவல்ங்கிற சொல் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. 87. கவியின் கனவு நாடகத்தின் ஆசிரியர் எஸ்டி சுந்தரம். கவியின் கனவு என்ற நாடகத்தின் ஆசிரியர் எஸ்டி சுந்தரம். 87. கவியின் கனவு நாடகத்தின் ஆசிரியர் எஸ்டி சுந்தரம். 88. பாரதிதாசன் இயற்றிய நாடகம் சேர தாண்டவம். பாரதிதாசன் இயற்றிய நாடகம் சேர தாண்டவம். 89.
சோழ நிலா வரலாற்று புதினத்தை எழுதியவர் மு. மேத்தா. சோழ நிலா வரலாற்று புதினத்தை எழுதியவர் மு. மேத்தா. 89 சோழ நிலா வரலாற்று புதினத்தை எழுதியவர் மு. மேத்தா. 90 தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கோர் குணமுண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கொரு குணமுண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கொரு குணமுண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். 91 மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்ணின் பிறப்பை சிறப்பித்தவர் கவிமணி. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்ணின் பிறப்பை சிறப்பித்தவர் கவிமணி. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றவர் கவிமணி. 92 கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று சொன்னவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று சொன்னவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று சொன்னவர் பாரதிதாசன். 93 அமைந்த கரை எழுத்தாளர் என்று அழைக்கப்பட்டவர் மு. வரதராஜன். அமைந்த கரை எழுத்தாளர் என்று அழைக்கப்பட்டவர் மு. வரதராஜன். அமைந்த கரை எழுத்தாளர் என்று அழைக்கப்பட்டவர் மு. வரதராஜன். 93 மு. வரதராஜன். 94 வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சிறுகதை எழுதியவர் அம்பை. வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சிறுகதை எழுதியவர் அம்பை. வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சிறுகதை எழுதியவர் அம்பை. 94 ஆன்சர் அம்பை. 95 புதிய சகஸ்ர நாமம் பாடியவர் பாரதிதாசன். புதிய சகஸ்ர நாமம் பாடியவர் பாரதிதாசன். 95 புதிய சகஸ்ர நாமம் பாடியவர் பாரதிதாசன். புதிய சகஸ்ர நாமம் பாடியவர் பாரதிதாசன். 96 படிமக்கவிஞர் என்று கூறப்படுபவர் பிரமிழ். படிமக்கவிஞர் என்று கூறப்படுபவர் பிரமிழ். படிம கவிஞர் என்று கூறப்படுபவர் பிரமிழ். 97 காவியத்துக்கு கம்பன், கவிதைக்கு பாரதி எனில் சிறுகதைக்கு புதுமை பித்தன் என்று பாராட்டியவர் ஜெயகாந்தன். காவியத்துக்கு கம்பன், கவிதைக்கு பாரதி எனில் சிறுகதைக்கு புதுமைப்பித்தன் என்று பாராட்டியவர் ஜெயகாந்தன். 97 ஆன்சர் ஜெயகாந்தன். 98 சிறுகதை அரை மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள் படித்து முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் எட்கர் ஆலன் போ. சிறுகதை வந்து அரை மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம படித்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் எட்கர் ஆலன்போ. 98 ஆன்சர் எட்கர் ஆலன்போ. சிறுகதை அரை மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே படித்து முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றவர். 99 செம்பியன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் அறிஞர் அண்ணா. செம்பியன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் அறிஞர் அண்ணா. செம்பியன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் அறிஞர் அண்ணா. செம்பியன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர். 99 கேள்விக்கு ஆன்சர் அறிஞர் அண்ணா. 100 குலோத்துங்கன் என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதி வருபவர் வா. சே. குழந்தைசாமி. குலோத்துங்கன் என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதி வருபவர் வா. சே. குழந்தைசாமி. குலோத்துங்கன் என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதி வருபவர் வா. சே. குழந்தைசாமி. என்னங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான டிஆர்பி தமிழ் மற்றும் டிஎன்பிசி தமிழ் ஆன்லைன் எக்ஸாம் 30 இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இக்கால இலக்கியம் பற்றி 100 வினாவிடை தொகுப்புகளை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் மற்றும் ஒட்டகம் கல்வி சாலை சேனல். நம்ம யூடியூப் சேனலில் பார்ட் டைம் ஜாப் கொடுக்கலான்னு இருக்கிறோம். இந்த பார்ட் டைம் ஜாப் என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் எழுத தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திறமைகள் இருப்புன்னா அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் 999-4947-936 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் உங்களை தேடி வருங்க. நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். மாதத்தில்
5ஆம் தேதி உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூகுள் பே மூலயமா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுங்க. மறந்துடாமல் நம்ம சகாராவி தாண்டத்த ஒட்டகம் சேனலுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.